சென்னை மாநகராட்சி தலைமையினுடைய இது செருமோனியல் போஸ்ட், அதாவது மேயர். ஆனால் அந்த மேயர் பெண்மணி எங்கே அமர்த்தப்பட்டாள் என்பதை நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, அது விஷுவலில் பார்த்துருப்பீங்க. பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க மனைவி முன்னாடி உட்காந்து வச்சு பண்ணதெல்லாம் எவ்வளவு நியாயங்கிறது தெரியல. இதுதான் திமுக. பொங்கல் ட்ரேட் ஃபேர் வைக்கிறாங்க, அப்போ பப்ளிக் டாய்லெட்லாம் வைக்கிறாங்க, டெம்பரரி டாய்லெட்ல எவ்வளோ பணங்கள் வந்து வரி பணங்களுக்கு மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. பெறப்பட்ட பணத்தில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஷெட்டு ஏன் போடணும்? ஹைவே ஃபுல்லாக பெங்களூருக்கு அன்னைக்கு வீக்கெண்டுக்கு போனவங்கள்லாம் ஹைவேல வந்து 7 மணி நேரம் காத்து கிடந்தார்கள். இதை குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த 5 உயிர்களும் இறந்தவர்களையும் நம்ம ஒரு இராணுவ வீரர்களாக தான் நினச்சி அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அதான் பலதரப்பில் பேசுகிறாங்க, நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னா. நஷ்டஈடு கொடுப்பதனால இவங்க செய்த அலட்சியத்தினால வந்து உயிர் விளைவுக்கு பொறுப்பாகுமா? இது வந்து 10th தெரிஞ்சும் இது கவர்மெண்ட் மிஷினரி ஃபெயிலியர். தமிழக அரசு வேணுன்ட்டு இதை குறிவச்சு செஞ்சு மக்களை பழிவாங்கியிருக்கு. ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்க வந்தீங்களா மத்திய அரசை, குன்றிய அரசை? ஹலோ, குன்றிய அரசு வந்து நீ பாதுகாப்புத்துறையை டைட்டாக வச்சுருக்கலனாக்க நீங்கள் இந்த சேரில் உட்கார முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அறநிலையத்துறை வந்து இவ்வளவு உண்டியல் கலெக்ஷன் வருது, அவங்கள வந்து தர்மமாக செய்யக்கூட சொல்லி சொல்லியிருக்கக்கூடாதா? வழங்கியிருக்கக்கூடாதா? சாப்பாடு பண்ணியிருக்கக்கூடாதா? ஏன் செய்யலை? இதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஷாக் ஆகிட்டார். நாம் விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் ஒரு தலித் மாணவருக்கு வறுமை வந்து தடுக்கிறது, விஞ்ஞானத்தை விஞ்ஞானியாக மாறுவதற்கென்றால் இது அவல நிலை, வெக்கப்படக்கூடிய நிலை என்று பதிவு செய்கிறார். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணல்ல யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சீனியர் அட்வொகேட்டான நளினி ஸ்ரீ அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம் சகோதரி. மேம், ரீசெண்டாக வந்து இந்த ஏர் ஷோ வந்து நடந்தது. ஏர் ஷோ வந்து எந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்களோ அந்த அளவுக்கு வந்து வேதனையும் வந்து கொடுத்துருக்கு. அதாவது 5 பேர் வந்து இறந்துட்டாங்க. இந்த 5 பேர் இறந்ததை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நான் தெரிவிக்க வேணுனாக்க, இறந்த அதாவது நாட்டு பற்றோட ஒரு விஷயத்தை பார்க்கணும் வந்தவங்க வந்து ஒரு 5 பேர் வந்து கடும் வெயில் அங்கே இருக்கிற நெரிசல்களால் உயிர் போயிருக்கிறதா தகவல் வருது. இன்னும் அது முழுமையான தகவல் வந்து ஒரு அறிக்கை மாதிரி கேட்பாங்க. இது நிச்சயமாக வந்து பெரிய அளவில் பேசப்படும். அதுக்கு வந்து முதல்ல அந்த அது இதெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த இறந்த ஜீவன்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் நம்மளுடைய மலராஞ்சலியை செலுத்துவதோடு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் வார்த்தைகளால் சொன்னாலும் ஆறுதல் அடையாது. ஆனால் ஒரு பெருமை கொள்ளுவாங்க, ஏன்னா நாட்டினுடைய பாதுகாப்புத்துறையினுடைய ஒரு விஷயத்தை வந்து பார்க்கப்படும். தேசிய உணர்வோடு போனால் தன் பையன் வந்து இறந்து அது அந்த உயிர்கள் ஒரு சின்ன பையன் கூட ஒரு 20-25 பையன் வந்து உள்ளகரத்துலேருந்து போயிட்டு தப்போது உயிரிழந்ததாக வந்து இதில் போயிட்டுருக்கு ஃபேஸ்புக்கில்லாம். அது எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. இதை கேட்கும்போது அந்த இளைஞனுக்கு நாட்டு மேலே எவ்வளவு ஒரு பற்று இருந்தால் இன்றைய வரைக்கும் தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு உணர்வை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காத போது நம்ம சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தெரிவிக்கணும்னு சொல்லி அங்கே போய் பார்த்து அந்த கடுமையிலையும் தாண்டி போய் பார்த்து தன் உயிரை மாய்த்து மாய்த்து கொண்ட அந்த இளைஞருக்கு, இளைஞர் தவிர மற்றவங்களுக்கும் நம்மளுடைய சிறந்தாஞ்சலி, அதாவது மலரஞ்சலி முதல்ல சமர்ப்பிக்கிறோம். ஏன்னா ஒரு இராணுவ வீரரே இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்னுடைய கணவரும் வந்து ஒரு போரில் உயிரிழந்தார். இப்போ சாகசங்களாக நம்ம பார்த்தோம், அப்படியே மகிழ்ந்து ஆரம்பத்தில் அப்படியே ஆச்சரியத்தில் மக்கள் வந்து உறைஞ்சு போனாங்க. இது அன்றாடம் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அதை விமானத்துறை இராணுவத்துறையில் இருக்கிற இந்த விமானத்துறையை சேர்ந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை அவங்க சர்வசாதாரணமாக டெய்லியே பண்ணிகிட்ருக்காங்க. அதை சார்ந்த குடும்பத்தினரும் இந்த மாதிரி துல்லியமாக பண்ணுறச்ச பல இடையூறுகள், உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலைகளில் இருக்காங்க. அது ஏற்றுக்கொண்டு தான் அவங்களுடைய கணவர்களையும் பையன்களையும் அவங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க, அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சோமர் சால்ட் பண்ணுறாங்க பாருங்கள், அப்போ இருக்கச்சு இந்த டெக்னாலஜியில் வந்து ரொம்ப துல்லியமாக பண்ணலைனாக்க எந்த நிமிஷம் வேணால் கரணம் தப்பினா மரணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும். அது மாதிரி அதுவும் வந்து அந்த ஃப்ரான்டியர், அதாவது என்ட்ரி இன்ஃபென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அது பார்டரில் இல்லை. அப்போ பண்ணுறச்சு இந்த பனிமூட்டங்கள் அந்த இதிலெல்லாம் வந்து அல்டிடியூட் மேலே போகிறச்ச விதமாக கஷ்டங்களை நோக்க வேண்டியதாக இருக்கும். சீதோஷ்ண கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் திடீர்னு, இப்போ கூட பிபின் ராவத் அவர்கள் எப்படி இறந்தார் அந்த ஹெலிகாப்டர் போகிறது, திடீர்னு கண்டிஷன்ஸ் வந்து அங்கே மாறிச்சு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். அப்போ அதை மேனேஜ் பண்ண முடியாதனால தான் இறப்பு வந்ததாக ஒரு தகவல் வந்தது. இந்த மாதிரி நேற்றுக்கு பண்ணி காட்டினதெல்லாம் அதனுடைய பின்புறத்தை தான் இன்றைக்கி பார்த்து, நேற்று 72 விமானங்கள் சாகசத்தை பண்ணி காட்டினாங்க அந்த வீரர்கள்.
அதை பார்க்கறது தான் மக்கள் வந்து இந்த பெரு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. 15 லட்சம் மக்கள் போலதான் தகவல் வருது. ஆனால் அந்த 15 லட்சம் மக்கள் வந்து பார்ப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள், இது வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடியே விமானத்தை இராணுவத்துறையானது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து அவங்க மாநில அரசுக்கு தெரிவிச்சிருக்காங்க, நாங்கள் நடத்த போகிறோம். இது வந்து பெங்களூரில் கூட நடக்குதுமா, பெங்களூரில் வந்து அந்த விமானத்துறையோட ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அங்கே கூட நடக்குது. ஆனால் அது வந்து ஒரு இண்டோர் ஸ்டேடியத்துக்குள்ளே நடக்குது, 1 வருஷத்துக்கு 1 தான் நடக்குது. ஆனால் வெளியில் வந்து இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்தது நேற்றுக்கு, இது உலகளாவில் ஒரு பதிவு ஆயிருக்கு இவ்வளவு பேர் பார்த்ததுங்கிறது. அதில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு 5 பேர்னால ஒரு பெரிய அளவு தான் அசம்பாவிதம் நடந்திருக்கு, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னாக்கா அது தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல மக்கள் ஒரு 120 பேருக்கு மேலே மயக்கத்தில் அடைஞ்சிருக்காங்க, அது வந்து தகவல் வெளியில் வரல, மறைக்கப்படுகிறது. உள்ள அந்தந்த உறவுகள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அவங்கவுங்க வாட்ஸ்அப் குரூப்பில், என் பையனுக்கு இன்னும் உடம்பு சரியாக சன்ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இப்போ இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்ல வரேன், நம்ம பொது ஜனங்களை பற்றி இவ்வளோ ஆர்வமாக போகிற யாரை பற்றி பேசுகிறோம், அங்கே போன பார்வையாளர்களை பற்றி பேசுகிறோம், அவங்க யார்? பொதுமக்கள். இது ரைட்டு. நீங்கள் வந்து பாருங்கள் அந்த இடத்துல ரொம்ப சுகமாக ரைட்டு, ஒரு முதலமைச்சர் வந்திருக்காரு, மரியாதை கொடுக்குறாங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸு அந்த ஆர்மி அதை சேர்ந்த அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்க, இல்லையே நான் சொல்லலை, அவங்க உட்காந்துருக்காங்க, உட்காந்து அவர் கூட இவங்க வந்து அவங்களுடைய மனைவி உட்காந்துருக்காங்க, யார்? முதலமைச்சருடைய மனைவி இருக்கட்டும். ஆனால் முக்கியமாக இந்த திமுகக்கு அரசியல் பேசலை, எங்கள் மனசில் பட்டதை சொல்கிறோம், மக்கள் பேசுகிறத சொல்கிறோம். ஒரு கேள்வி வந்தது என்னன்னாக்க, தமிழகத்தின் நிர்வாகத்துறை தலைமை வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, அதே மாதிரி சென்னை மாநகராட்சியினர் தலைமையினுடைய இது செரிமோனியல் போஸ்ட், அதாவது ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய போஸ்ட் எதுனாக்க மேயர். ஆனால் அந்த மேயர் பெண்மணி எங்கே அமர்த்தப்பட்டாள் என்பதை நீங்கள் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, அது விஷுவில் பார்த்துருப்பீங்க, பின்னாடி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஒரு தலித்து சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லி சொல்லிக்கிறாங்க, நமக்கு தெரியாது, நிச்சயமாக விஷயம் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை வந்து ஒரு மேயர் பெண்மணியை பின்னாடி உட்காந்து வச்சுட்டு அவங்க மனைவி முன்னாடி உட்காந்து வச்சு பண்ணதெல்லாம் எவ்வளவு நியாயங்கிறது தெரியல. இதுதான் திமுக. ஏன்னா திமுக வந்து இது ரெண்டு பிரிவாக பாருங்கள், மாநில அரசு, மத்திய அரசு. மத்திய அரசு தன்னுடைய இராணுவத்துறையின் வழியாக இருக்கிற ஒரு அங்கமான இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை வழியாக இதை நிகழ்வு நடத்துது. அது வந்து மாநில அரசு நடத்தும் போது ஒரு உதவி கேட்குது, எங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க, வந்து அசம்பாவிதம் வரக்கூடாதுங்கிற நோக்கில் எல்லா விதமான எப்படிலாம் நடக்கும், எந்தெந்த இடங்கள்லாம் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி காவல்துறை என்ன பண்ணால் ட்ரோன் தடை பண்ணாங்க, இந்த பஸ் மார்க்கம் கார்கள்லாம் இப்படி வரக்கூடாது, இந்த இடத்துல பார்க்கிங் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்து மாற்றங்கள்லாம் பண்ணாங்க. ஆல்ரைட். ஆனால் அந்த இடத்துல அந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கான போதிய அளவு காவல்துறை இயங்கவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது. காவல்துறையில் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க போய் ஹெல்ப்பு, அப்போ கேட்ட போது கூட அது சரியாக கவனிக்கப்படவில்லை. ஏன்னாக்க இவங்க காலையிலேயே வந்து 11 மணிக்கு ஆரம்பிக்கிற ஷோக்கு காலையில் 8 மணிக்கு எல்லாமே போக்குவரத்து மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க, ஓகே கார் பார்க்கிங்க அங்கே குயின் மேரிஸில் நிறுத்துவீங்க, அங்கங்கே நிறுத்துவீங்கனாங்க. இதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு எல்லோரும் என்ன போனாங்க, மெட்ரோ ட்ரெயினுக்கு ஆப்ட் பண்ணுறாங்க, எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினு மெட்ரோக்கெல்லாம். எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின்லாம் குறுகிய அளவு இந்த காலத்துக்கு இந்த பற்றி 5 நிமிஷம் 8 நிமிஷம் ஷெடியூல் மாற்றிருக்காங்க, நிறைய வண்டிகளை விட்டாங்க. அப்படியும் இந்த கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருப்பதால் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் வேளச்சேரியில் வந்து வெறும் தலை வெள்ளமாக தெரியும் ஸ்டேஷனில், அந்த அளவுக்கு வாங்கலாம். இது வந்து எதை குறிக்கிறதுனாக்க, மக்கள் தேசியத்தை நோக்கி போகிறார்கள். இந்த ஏர் ஷோ முன்னெல்லாம் கூட கடலில் வந்து வழி கடல் மார்க்கமாக எதிர்க்க நாடுகள் நம்மை தாக்கும் என்பதற்கான ஒரு யுக்தி பயிற்சி முகாம் நடக்கும், அதெல்லாம் பார்க்குறது கூட ஜனங்க போகலை. ஆனால் இதை போய் பார்த்தாங்கனாக்க இதுக்கு ஒரு 2வது அடிப்படையாக எப்படி அமைஞ்சதுனாக்க, அந்த விஷ்ணு அவர்கள் தேசியத்தை பேசினா அந்த மாணவர்கள் கைத்தட்டினாங்க, உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி மாற்றினாங்க வேறு விதமாக. இன்றைக்கி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா மக்கள் ஓடி வராங்க தேசியத்தை பார்க்க, ஓ இதெல்லாம் நடக்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்களா ஜனங்கள், இவ்வளோ பண்ணுறாங்களா, அப்போ இந்த அளவுக்கு நம்ம நாட்டை பாதுகாக்கிறாங்களா அப்படின்னா, இதை குற்றச்சாட்டாக சொல்லலை, அந்த 5 உயிர்களும் இறந்தவர்களையும் நம்ம ஒரு இராணுவ வீரர்களாக தான் நினச்சி அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், அதான் பலதரப்பில் பேசுகிறாங்க நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படிலாம். நஷ்ட ஈடு கொடுப்பதனால இவங்க செய்த அலட்சியத்தினால் வந்த உயிர் விளைவுக்கு பொறுப்பாகுமா, முக்கியமாக அவங்க பொறுப்பெடுத்துக்கணுங்கிறது நம்மளுடைய வலியுறுத்துகிறாங்க. நான் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறேன், சாதாரணமாக ஒரு ட்ரேட் ஃபேர் சென்டர் அதெல்லாம் வைக்கிறதுக்கு கூட இவங்க 1008 நாடகம் நாட்டகம் நாட்டியம் அப்படி நாடகம் ஆடுறது, இப்போ ஃபாரின் டான்ஸ் மாதிரி வைக்கிறது, இதெல்லாம் வச்சு டாய்லெட் வச்சுருக்கோம் அது வச்சுருக்கோம்லாம் சொல்கிறாங்க,
பொங்கல் ட்ரேட் ஃபேர் வைக்கிறாங்க, அப்போ பப்ளிக் டாய்லெட்லாம் வைக்கிறாங்க, டெம்பரரி டாய்லெட்டில், ஏன் இதில் தான் வைக்கல? இந்த நிகழ்வுக்கு ஏன் வைக்கல? சரி, அவங்க எதிர்பார்த்த ஒரு 2 லட்சம் பேராக இருந்தால் கூட அதற்கான வசதிகளை செய்திருக்கணுமா இல்லையா? செய்யல. இல்லை, ஏன் 2 லட்சம் பேர் எவ்வளோ பணங்கள் வந்து வரிப்பணங்கள் மக்களிடமிருந்து பெறப்படுகிறது, பெறப்பட்ட பணத்தில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஷெட்டு ஏன் போடலை? ஏன் தமிழக அரசு செய்யலை? தெரியுது, அதாவது 10 நாட்களுக்கான வானிலை அறிக்கையை வந்து தமிழக அரசுக்கு வானிலை அறிவிப்பு தகவல் மையம் வந்து கொடுக்கறது, இன்றைக்கி இப்படி இருக்குன்ட்டு. அப்போ இருக்கும் தெரிஞ்சாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகளை ஏன் செய்யலை? ஏன் அதுக்கான கவர்லாம் போடலை? அங்கங்கேயே பப்ளிக் டாய்லெட், டெம்பரரி டாய்லெட் வைக்கலை? ஏன் தண்ணி வசதிகள் கொடுக்கல? ஏன் இவ்வளோ ரூபாயில் ஒரு ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு ஒரு மோர் இதெல்லாம் கொடுத்துருக்க கூடாதா? ஏன் இன்றைக்கி அறநிலையத்துறை வந்து இவ்வளவு உண்டியல் கலெக்ஷன் வருது? ஏன் இன்றைக்கி அறநிலையத்துறையிலேருந்து இந்த ஒரு சில ஆலயங்கள் இருக்கீங்க, அவங்கள வந்து தர்மமாக செய்யக்கூட சொல்லி சொல்லியிருக்கக்கூடாதா? வழங்கியிருக்கக்கூடாதா? சாப்பாடு பண்ணியிருக்கக்கூடாதா? ஏன் செய்யலை? இதுக்கு பதில் சொல்லுமா தமிழக அரசு? அது என்னன்னாக்க, இதுலேயும் அரசியல், இதுலேயும் அரசியல். மத்திய அரசு செய்வதில் ஏதாவது நம்ம குறை கண்டு கொடுத்து மத்திய அரசை பழி வாங்க வேண்டும், கெட்ட பேரை உண்டாக்கணுங்கிறதுல இறங்கின சமாச்சாரமாக நான் பார்க்குறேம்மா. இதை அப்படியே மக்களும் பேசுகிறாங்க, நான் மட்டும் பார்க்கல. விமான சாகச நிகழ்ச்சிக்கு வந்து 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்தது தான். அந்த 15 லட்சம் பேர் வந்து வந்துருக்காங்க. நிறைய வந்து பார்க்கிங் வசதிகள் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். அந்த காவலர்கள் வந்து ஒரு 6500 பேர் காவலர்களும், 1500 பேர் வந்து ஊர்காவலர்களும், இன்னும் வந்து அடிஷ்னலாக ரொம்ப வந்து இந்த டிராஃபிக் ஆகினப்போ இன்னும் ஒரு 1000 வந்து போக்குவரத்து காவலர்களும் வந்து இருந்தாங்க அப்படின்னாங்க. அப்படி இருந்துமே வந்து அந்த ஷோ முடிஞ்சு ஒரு 4.5 மணி நேரம் வந்து இந்த டிராஃபிக் வந்து போயிட்டுருக்கு. இந்த எப்படி தான் வந்து இந்த கட்டமைப்பு, எந்த மாநாடாக இருக்கட்டும் இல்லை இந்த இந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், இந்த பிரச்சனையை மட்டும் தீர்வு காணவே முடியலையே இவங்களால? அம்மா நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு கார் ரேஸ் நடத்தினாங்க பார்த்துருப்பீங்க என்ன, அது நடத்தவே கூடாது, அதுக்கு நிறைய அந்த கார் ரேஸ் வந்து ஃபெயிலியர். ஆனால் அதுக்கு ஒரு 10,000 பேர் தான் வந்ததுக்கு எவ்வளவு பாதுகாப்பு துறையில் ஏற்பாடுகள் பண்ணி எவ்வளவு பேரை இறக்கிறாங்க? தன்னுடைய அரசு செய்கிறதுனாக்க தன் மகன் செய்கிறான் என்றால், தன் அமைச்சராக செய்கிறான் என்றால் அதற்கு கூடுதல் கண்காணிப்பு, கூடுதல் கவனம் காட்டப்பட்டது. இது மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறையினுடைய ஒரு நிகழ்வு. பாதுகாப்புத்துறை இன்னைக்கு சரியாக இயங்கலைன்னா நாங்கள் நீங்களே இன்னைக்கு முதலமைச்சர் இந்த சேரில் உட்காந்துட்டு இருக்க முடியாது. எதிர்கட்சி எதிரி நாட்டுகள் நம்மளது எதிரிகள் என்ன செய்வாங்க தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் எதிர்பார்த்தது 15 லட்சம் தெரியும் என்று செய்து கொண்டு இந்த குறைந்தே மற்ற பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டு, வெள்ளூர், காஞ்சிபுரம், ஏன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி உற்சவம் திருச்சியில் நடக்கிறச்ச, அது இப்போ காஞ்சி அத்திவரதருடைய நிகழ்வு நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னாக்க வெளியூர்லேருந்து இருக்கிற போலீஸ்காரங்கள்லாம் இறக்கியிருந்தாங்க பந்தோபஸ்த் டியூட்டியில். ஏன் 15 லட்சத்துக்கு இங்கே சென்னை மாநகராட்சியினுடைய காவல்துறை பத்தாவது சொன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற காவல்துறை வரலாம் ஏன் இறக்கலை? ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல, ஏன் செய்யலை? அது பதில் சொல்லுமா? இது ஆர்டிஐ பெட்டிஷனில் போட்டால் அப்போ உண்மை வெளியில் வரும். ஒன்று, அது அவங்க செஞ்சதுனால இன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறத பாருங்கள். மக்கள் வந்து அது முக்கியமாக கவனிக்கணும், அந்த இடம் முக்கியமாக பாராட்டப்பட வேண்டும். மத்திய அரசு திட்டமாகிய தூய்மை இந்தியா, அதை கூட மக்கள் நல்லா இப்போ வந்து உணர்ந்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னாக்க அந்த கடும் வெயிலில் மக்கள் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க பயன்படுத்திய அந்த வாட்டர் பாட்டில்கள், அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட், அந்த மாதிரி வந்து குப்பைகள்லாம் அங்கங்கே கிடக்கு. அதை வந்து மாநகராட்சி இயங்குவதற்கு முன்பாகவே அங்கே இருக்கும் சிறு குழந்தைகள் தான் கொண்டு வந்த கொடையை கவுத்து வச்சு அதை கலெக்டிவ் ஒரு பேஸ்கெட்டாக மாற்றி, கலெக்ட் பண்ணுற ஒரு குழுவையாக மாற்றி அங்கங்கே சின்ன குழந்தை நான் பார்க்குற ஒரு 5 வயசு கூட இல்லை, 7 வயசு தான் இருக்கும், ஓடி வந்து அந்த வெயிலில் குடி மணலில் வந்து இருக்கிறத பொறுக்கி அது உள்ளே போட்டு ஸ்வச் பாரத் தூய்மை இந்தியா நிகழ்ச்சியை நடத்தி காட்டினாங்க. இது எப்படி அர்த்தம்? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி செய்யணும்னு தோணுச்சா இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மக்களுக்கோ இல்லை இந்த குழந்தைகளுக்கோ தோணுச்சா? இதனுடைய காரணம் என்ன? தூய்மை இந்தியாவை பற்றி மனதின் குரல் நிகழ்விலும் மற்ற இடங்களிலும் இதுக்கான பிரச்சாரத்தை எடுக்கிறாங்க. இன்றைக்கி அது நடக்குது. அப்போ அதில் கூட தாமதம் தமிழக அரசு. அப்போ கூட தூய்மை பணியாளர்களை நிறைய அளவில் இறக்கணும் முயற்சி செய்யலை. அதை தூய்மைப்படுத்தினது பொதுமக்கள், குழந்தைகள், அவங்க பாராட்டக்கூட வேண்டியவர்கள். ஏன்னா அந்த உணர்வு வந்திருக்கு பாருங்கள், நம்ம நாட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னு. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தம், பாராட்டப்பட வேண்டியவர்கள். நீங்கள் கேட்ட மாதிரி இது வந்து பத்தாவது தெரிஞ்சும் இது கவர்மெண்ட் மிஷினரி ஃபெயிலியர். தமிழக அரசு வேணுன்ட்டு இதை குறிவச்சு செஞ்சு மக்களை பழிவாங்கியிருக்கு. ஏன்னா இவ்வளோ பேர் பார்க்க வந்தீங்களா மத்திய அரசு குன்றிய அரசை? ஹலோ, குன்றிய அரசு வந்து நீங்கள் பாதுகாப்புத்துறையை டைட்டாக வச்சுருக்கலைனாக்க
நீங்கள் இந்த சேரில் உட்கார முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இதை வேணிட்டு ஒரு திட்டமிட்டு தான் இதை செஞ்சுருக்கிறதாகவும் மக்கள் பேசுகிறாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் வருவாங்க தெரியுது, ஏன் அக்கம் பக்கத்தை கூட்டுக்க வேண்டியதானே. ஏன் அப் டு வெள்ளூர் வரைக்கும் கூட கூப்பிடலாம். வெள்ளூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அப்போ செங்கல்பட்டு, இந்த பக்கத்தில் இருக்கிற காவலாளர்களே இன்னைக்கு ஒரு நாள் டியூட்டி இங்கே போட்டிருக்கலாமே, ஏன் பண்ணல, முடிஞ்சிருக்காதா? இதே தன்னுடைய மாநாடு நடக்கிறது என்றால், இன்றைக்கி முப்பெரு விழா எங்கே காஞ்சிபுரத்தில், அன்றைக்கி என்ன நடந்தது மக்களுக்கு தெரியாது, எத்தனை பேர் உணர்ந்தாங்க தெரியல. ஹைவே ஃபுல்லாக பெங்களூருக்கு அன்றைக்கி வீக்கெண்டுக்கு போனவங்கள்லாம் ஹைவேயில் வந்து 7 மணி நேரம் காத்து கிடந்தார்கள், 7 மணி நேரம் காத்து கிடந்தார்கள். ஏன்னா அங்கே முடிஞ்சு வரும்போதும் சரி போகும்போதும் சரி கட் அவுட்டு இவங்க கொண்டு வந்த வண்டிகள், அவங்க கூட்டணியில் இருந்த வண்டிகள் எல்லாமே தடுத்துருக்கு. அங்கே பார்க்கணுமே இறக்கியிருக்கிற போலீஸ் அக்கம் பக்கத்தில் கூட இறக்கியிருக்காங்க. அப்போ இதுக்கு இறக்க தெரியலையா? இது என்ன அர்த்தம்? இது பதில் சொல்ல முடியுமா? அதனால டோட்டல் ஃபெயிலியர்மா இது பழிவாங்கப்பட்டுள்ளது. மேம், இந்த சட்டீஸ்கரில் வந்து தலித் சமூகம் சேர்ந்த மாணவனுக்கு வந்து அட்மிஷன் கிடைச்சும் வந்து பணம் வந்து இல்லாததால் வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சில நியூஸ் வந்து வந்தது. எந்த ஊடகங்களும் வந்து அதை கவர் பண்ணல. அதிசயமாக இருக்குது. உங்களுக்கு எப்படிமா தெரிஞ்சது? இதை பற்றி நாங்கள் லா ஜேர்னலில் படிக்கிறோம், ஆனால் இதை பற்றி எந்த ஊடகமும் தமிழகத்துலேயும் சரி எந்த ஜேர்னலும் பண்ணலை. ஆச்சரியமாக இருக்குது, நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்கன்னு. அது விஷயத்தை நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம், உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப அழகாக கையாண்டிருக்காங்க. என்ன விஷயம்னாக்கா, ஒரு பையன் வந்து அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், சட்டீஸ்கருக்கில் இருக்கிற மாநிலத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கார், குக் கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு தொழிலாளி, அவங்க அம்மா அதுக்கு மேலே ஒரு ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கு, வீட்டில் ஏதோ செய்கிற தொழிலாளி, அந்த மாதிரி ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி பெற்றோர்கள், அவங்களுக்கு வருமானங்கிறது, இங்கே சத்தீஸ்கர் வந்து மலைப்பிரதேசமான ஒரு மாநிலம், அங்கே இருக்கிறவங்களாம் பழங்குடியினர். அப்படி இருக்கிறவங்களால அந்த இதுலேயும் அந்த ஒரு அந்த மாணவன் வந்து தான் வந்து ஐஐடியில் ஒரு விஞ்ஞானி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தர தானே முயற்சி எடுத்து படித்து என்ன பண்ணுறாரு, சென்னை நடத்துகிற ஐஐடி நடத்துகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணி அவருக்கு வந்து சீட்டு கிடைச்சி பிடெக் மெக்கானிக்கலில் கிடைக்குது. இது கிடைச்சவுடனே பணம் இல்லை, வறுமை ஒரு அளவுக்கு கல்வியை கொடுத்த கடவுள் அந்த பையனுக்கு வறுமைக்கான முகாந்தரத்தை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு. அதனால் அதுக்கு வறுமை இல்லை. அவர் யார் யார்கிட்ட கேட்டு எவ்வளோ ரூபா தெரியுமா? 17,500 ரூபா. இன்றைக்கி இந்தியாவில் வெறும் 17,000-20,000 ரூபாய்க்குள்ளே ஒரு வருஷத்துக்கு கட்டினா போதும் விஞ்ஞானியை உருவாக்க முடியுங்கிற நிலையை மத்திய அரசினுடைய கல்வித்துறை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஐஐடியெலாம் மத்திய அரசினுடைய கல்வித்துறை, நல்லா புரிஞ்சுக்கணும். அதே வந்து தமிழக அரசு இதை தான் நீட் எக்ஸாம்லேயும் சொல்கிறோம், நம்ம குறைந்த அளவில் மருத்துவர்கள் உருவாக வேண்டும், அதுக்கு தான் நீட் எக்ஸாம் கொண்டு வந்தது. அதை தடுக்கிறாங்க. ஏன்னா இவங்க அவங்க வச்சிருக்கிற முதலாளிகள் தான் வந்து மருத்துவ தானே, இது கொஞ்ச நாள் விட்டால் இதையும் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இங்கே சொல்ல வரோம், குறைந்த செலவிலேயே விஞ்ஞானி ஆவதற்கான முகாந்திரம் கிடைத்தும் வறுமை தடுக்கிறது. இதனை என்ன செய்கிறதுன்னு தெரியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு அந்த மாணவன் என்ன பண்ணுறாரு, அவர் 17,500 ரூபாயை சேர்த்துட்டார். சேர்த்துட்டு இன்றைக்கி கடைசி 4 மணிக்கு அதனால் ஆன்லைனில் கட்ட போகிறாரு. அந்த சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால ரிஜெக்ட் பண்ணிடுது. இதை கேட்டோன்னா அவர் மனநிலை உடஞ்சி போகிறாரு. இப்போ இந்த பணம் எங்கிட்ட இருந்தால் நான் என்றைக்கோ கட்டியிருப்பேனே. இது வறுமை என்பது உத்தனுடைய கல்வியை தாக்குதல் என்றால் இந்த ஜனநாயகம் எங்கே இருக்கிறதுங்கிற கேள்வி. அது முக்கியமாக யார்? தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இன்றைக்கி தலித்தை பற்றி பறைச்சாற்ற இவங்கள்லாம் இதை பற்றி யோசனை பண்ணாங்களா? இதுக்கான ஒரு ட்ரஸ்ட் முகாம்களை ஏற்படுத்தினார்களா? மதுவை ஒழிக்க வேண்டும், மத்திய அரசு தலையிட வேண்டுங்கிறாங்க. ஏன் மத்திய அரசு ஆதி திராவிடர்களுக்கான கல்வித்தொகையை எல்லா ஒவ்வொரு மாநிலத்தையும் கொண்டு போய் சேர்க்குது. நான் இப்போ குறிப்பிட்ட மாநிலம் கூட ஒரு மாநில கட்சி ஆளுமை செய்கிறது, சிம்பு சுவரங்கிறவங்க அந்த கட்சியில் அந்த இடங்களில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகிறது. இதுக்கு எடுத்துக்காட்டாக ஆதி திராவிடர்களுக்கு அளித்த கல்வித்தொகையை மாற்றுதல் செய்து மகளிர் உரிமைக்கு கொடுத்ததா தமிழ்நாடு மேலே குற்றச்சாட்டு இருக்கு. அது பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தில் வழக்குகள் தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இந்த என்ன பண்ணுறாங்க, கிடைக்காதுன்னா அந்த மாணவர் மன உடஞ்ச நிலையில் ஒரு வழக்கறிஞர் தானாக முன் வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம், நம்ம வழக்கை வந்து ஒரு வழக்காக கொண்டு போய் சேர்த்து ஒரு எக்ஸாம்ஷன் கேட்போம், ஒரு விதிவிலக்கு கேட்போம் சொல்லி சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்தில் போடுறாரு. அங்கே போட்டுவது அவங்க சொல்கிறாங்க இதை நடத்தினது வந்து மெட்ராஸ் ஐஐடி, அதனால் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நான் அணுகணும்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. சரி, அவரே வந்து சொல்கிறதுக்கு கவலைப்படாதீங்க, அது செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வராரு. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, எழுதிய மாணவர் சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர், நடத்திய
இன்ஸ்டிடியூஷன் வந்து சென்னை மெட்ராஸை சேர்ந்தது, தமிழகத்தை சேர்ந்தது. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் இதற்கால நீங்கள் அதிகாரம் எங்கே இருக்குன்னாக்கா உச்சநீதிமன்றத்தெலாம் போடும். ஏன்னா இரண்டு ஹைகோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது, முகாந்திரம் இல்லைன்னொன்னே அப்போ மிகவும் மனம் உடைந்து போகிறார். ஏன்னா உயர்நீ உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து கையாளுவது என்பது அவ்வளவு எளிதல்ல, அதற்கான செலவுகள் அதிகம். அங்கே இருக்க வழக்கர்களுக்கு அதுக்கான செலவுகளுக்கு ஏற்றபடி அவங்க ஃபீஸ் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த வழக்கறிஞரே நீ கவலைப்படாதீங்கப்போ நான் பார்த்து பண்ணுறேன்னு சொல்லி அவரே வந்து இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார், அவருக்கு உதவி புரிந்த வழக்கறிஞர். அப்பொழுது இந்த வழக்கானது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட பெஞ்சில் அமர்வில் வருது. அப்போ இதை பார்த்தோன்னே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஷாக் ஆகிட்டார். நாம் விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் ஒரு தலித் மாணவருக்கு வறுமை வந்து தடுக்கிறது விஞ்ஞானத்தை விஞ்ஞானியாக மாறுவதற்கென்றால் இது அவல நிலை, வெக்கப்படக்கூடிய நிலை என்று பதிவு செய்கிறார். அவர் கேட்குறாரு ஏன் இவ்வளவு இருந்தும் ஒரு எக்ஸம்ஷனாக எனக்கு எங்களுக்கு வந்து 142ங்கிறதுல ஒரு பவர் இருக்குது, அது 142வது பிரிவு இறையாண்மையில் இருக்குது, அதை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் இந்த மகன் மாணவருக்கு ஒரு சலுகையை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறது இறங்கி அவர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். என்ன சொல்கிறாருனாக்க, என்னதான் டைம் முடிஞ்சிருந்தாலும் ஒரு வறுமை ஒரு பணத்தை சேர்த்துட்டாரு, இருந்தாலும் வறுமை என்பது ஒரு நல்ல விஞ்ஞானியை, ஏழ்மை குடும்பத்தில் இருக்கும் விஞ்ஞானியை இழக்கக்கூடாது, இந்தியா உருவாகுவதை தடுக்கக்கூடாது இந்த வறுமை என்பதை வலியுறுத்தி அவர் என்ன பண்ண, இதையே வந்து அந்த ஆர்டரில் போடுறாரு, வறுமை என்பது ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது, ஏழ்மை என்பது ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் இந்த விஷயத்தில் இந்த மெட்ராஸ் ஐஐடிக்கு ஒருத்தர் இந்த மாணவரை அவர் என்ன கேட்டாரோ அந்த பிரிவிலேயே கட்டாயமாக சேர்த்து கொள்ள வேண்டும், இந்த ஆர்டர் வந்தோடனே அவர் எடுத்துக்கணும் சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காரு. இதில் முக்கியமாக தெரிவிக்க வேண்டியவர் என்னன்னாக்க, இப்போ நான் குறிப்பிட்ட போது இப்போ பேங்க்குகள்லாம் கூட லோன் தராங்க, எஜுகேஷன் லோன். அந்த எஜுகேஷன் லோன் எப்படின்னாக்க, அட்மிஷன் முடிஞ்சு அதுக்கப்புறமா அந்த ரெசிப்ட்லாம் வந்து காலேஜிலேருந்து அந்த டாக்குமெண்ட்லாம் வாங்கி கொண்டு போய் அதை கேப்டிவேஷன் ஃபீ மட்டும் தான் கொடுத்துட்டு போய் கொடுத்தீங்கன்னாக்கா 5 வருஷம் ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லை ஃபாரினில் போகிறீங்களோ ரிசர்ச்சோ எல்லாத்துக்கும் என்எஸ்பின்னு பேர், நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்னு இருக்குது, அதில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அட்மிஷன் கிடைச்ச லெவல்லையே இதையும் வந்து அந்த உச்சநீதிமன்றம் ஒரு இடத்துல கை வச்சு சொல்கிறாங்க, அட்மிஷன் கிடைச்ச லெவல்லையே இது தனக்கு மறுமை இருக்கிறது, தன்னால் முடியவில்லை என்று அவர்கள் வங்கிகளை நாடுவார்களே, ஆனால் வங்கிகள் இதை எடுத்து கையாள வேண்டும் என்று ஒரு மாதமாக சொல்லியிருக்காங்க, டைரெக்டாக ஆர்டர் பண்ணல ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க. அப்படி ஆகும்போது அவருக்கு வந்து இந்த பண பிரச்சனை என்பது அவர் படிப்பு கல்வியை மேலாக்குவதற்கு தடையாக இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் அதையும் கண்ணோட்டம் பண்ணணும். இந்த தலித் அமைப்புகள் இந்த கட்சியெலாம் வந்து ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க இன்றைக்கி திருமாவளவனுக்கு கேட்குறோம், இன்றைக்கி மதிய ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம், அது வந்து மத்திய அரசுக்கு ஒரு ஆணை கேட்குறோம், அது செயல்படுத்தணும்னு, ஏன் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க, இது மாதிரி பேங்க்கில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க, இது மாதிரி உதவி செய்யுங்க, ஏன் அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. இது ஏன்னா இது மக்களுடைய சமாதானம், இது அவங்களுடைய சமாதானம் இல்லை, அவங்க சமாதானம் அவங்க வளரணும். ஆனால் இது மக்கள் வளர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு நம்ம எங்கே இருப்போம், அவங்கள எப்போதும் திங்க் பண்ணாதோடய அப்படியே கீழே வச்சுட்டு இருந்தாதான் நம்ம இருப்போம்னு நினைக்கிறாங்க. இதில் விரும்பும் வருந்தக்கூடிய சமாச்சாரம் இந்த இடத்துல உச்சநீதிமன்றம் மிகவும் பாராட்டக்கூடியது. தலைமை நீதிபதி திரு மரியாதைக்குரிய திரு சந்திரசூட் அவர்களை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், ஒரு வறுமை கல்வி ஒரு கல்வி சூட்சமம் அறிவுடைய ஒரு மாணவன் விஞ்ஞானியாவதை தடுக்கக்கூடாதுங்கிறார். அதுவும் என்ன, தலித் மக்களை முக்கியமாக இந்த இடத்துல தான் இந்தியா வளர்வதற்கான முகாந்திரத்தை நீதிமன்றங்கள் கை காட்டுகிறது போய் பதிவு செய்யணும். அப்புறம் இன்னொரு விஷயமா, இந்த காவல்துறையை தமிழகத்தில் கையாளுறது சின்ன விஷயந்தான், அதுவும் காவல்துறை வந்து எப்படி பண்ணுறாங்க, ஒரு விஷயம் வந்து எல்லாமே வந்து வட மாநிலங்களில் நீதிமன்றங்கள் மிகவும் நன்றாக செயல்படுகிறது. நீங்கள் பார்க்குறதுங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு வெஸ்ட் பெங்காலில் தான், அதுவும் அங்கே தான் நடக்குது எல்லாமே, அங்கே போயிட்டு அது இந்த அளவுக்கு காவல்துறையை அந்த அரசாங்கம் அதுவும் மாநில கட்சி எப்படி கையாளுகிறது பாருங்கள். அது வந்து ஒரு கொலை நடக்கிறது, கொலை செய்தவருக்கு 2 மனைவிகளாம், அதை தேடிக்கொண்டு காவல்துறை செல்கிறது. முதல் மனைவி என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இல்லைன்ட்டாங்க, சரி 2வது மனைவி வீட்டுக்கு தேடி போகிறாங்க. தேடி போயிட்டு அந்த மனைவியை கூட்டி கொண்டு வந்து காவல் நிலையத்திற்கு 4:30 காலையில் 4:30 கூட்டிகிட்டு வராங்க. முக்கியமாக பதிவு செய்கிறோம், மகளிரை இரவு பொழுதிலும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே
பொழுது முடியறதுக்கு முன்னாடியில் கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிற சட்டம் இருக்குது. ஆனால் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மம்தா பானர்ஜி அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுவதாக கல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்கு. என்ன விஷயம்னு இப்போ ஹாஸ்பிட்டல் மேட்டர் மட்டும் இல்லை, அந்த குழந்தை அந்த இரண்டாவது மனைவிக்கு தான் விஷயம் தெரியும், அதனால் விசாரிப்பதற்காக நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிறாரு அவர், அந்த போலீஸ் அதிகாரி, அது காவல் அதிகாரி, காவல்துறையை சேர்ந்தவர். அவரோடும் இல்லாமல் ஒரு 5 வயசு 2.5 வயசு குழந்தைகளையும் கூட்டு வந்துருக்காங்க ராத்திரி போலீஸ் ஸ்டேஷன். இது டோட்டலி வந்து ஜுனைல் சிஸ்டத்துக்கு வந்து எதிரானது, சிறார் குற்றங்களுக்கு கவனிக்கிற சட்டத்துக்கு எதிரானது. இதை வந்து அந்த கல்கத்தாவோட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன அவ்வளோ சிலம் காட்டுறீங்க, எல்லா விஷயத்திலையும் இந்த அரசானது தவறு செய்கிறது, இந்த மகளிரை கூட்டி வந்து முதல் தவறு, அப்படி என்ன அவசரம், விசாரணை கேட்பாருங்க, அவங்களுக்கு விஷயம் தெரியும்னாக்க நீங்கள் சமன் கொடுத்துக்கப்பட வேண்டியதானே, குலை வழக்கு, ஏன் அவங்களை கூட்டு, அதே அந்த குழந்தைகளை எதிர்க்கு காவல்துறைக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, காவல் நிலையத்தை எதுக்கு கூட்டி வந்து ராத்திரியில் வச்சிங்க அப்படின்னு சொல்லி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, வன்மையாக கண்டித்து அந்த காவல்துறை அதிகாரியை வரவழைத்து அந்த காவல் நிலையத்தில் இருந்த அத்தனை பேரையும், அதாவது இந்த காவலர்கள் எழுத்தாளர் அத்தனையும் ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் பண்ணி நீக்கம் செஞ்சிருச்சு பதவியிலேருந்து. இது எவ்வளோ பெரிய சமாச்சாரம், இந்த மாதிரி இங்கே தமிழகத்தில் இருக்கிற காவல்துறை வந்து சரியாக கையாள போது இப்போ சொன்னீங்களே, அதை நீங்கள் இப்போ சேர்த்து வச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பண்ணும்போது இதே வந்து சென்னை உயர்நீதிமன்றம் இவர்களை கூப்பிட்டு விசாரித்தால், கடுமையாக கண்டித்தால், இப்போ சவுக்கு சங்கர் கூட எப்படி பண்ணாங்க, வன்மையாக கண்டிச்சது உச்சநீதிமன்றம், அப்படியாக உடனே அந்த உயர்நீதிமன்றமே அத்தனை அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்து விட்டது. அப்போ தான் அவங்களுக்கு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, உங்கள் பவர் என்ன, அது எப்படி பயன்படுத்தணுங்கிறத நமது பாரத குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு அவர்கள் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசினாங்க, அதை எடுத்து காட்டுறாங்க. அந்த ஜட்ஜு இப்படி பேசியிருக்காங்களே, எங்கள்கிட்ட பவர் இருக்குங்க, நீங்கள் செயல்படுத்த வேண்டாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி பல மாற்றங்கள் பல நீதிமன்றங்கள் நடந்துகிட்டு இருக்குமா, அதை காவல்துறைக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க, அரசுக்கும் அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த ரேஸ் நேற்றுக்கு நடந்த நிகழ்வு கூட ப்ராபப்ளி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வரும், சுவமோட்டாவாங்கிறத நான் பதிவு செய்ய விரும்புகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக, இப்போ நம்ம 3 நீதிமன்றத்தை பார்த்தோம், நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தை முக்கியமாக பார்க்கணும். அண்ணா நகரில் ஒரு குழந்தைய பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்காங்க, அந்த தொந்தரவு பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு போய் இது கேட்டதாக வருது, அதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, புகார் கொடுத்துருக்காங்க அந்த குழந்தையோட பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் கொடுத்த புகாரை அந்த பாலியல் தொந்தரவு செய்தவரை குற்றவாளியை கண்டிக்காமல், இவர்களை அவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளிகள், அவர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அந்த காவல் நிலைய அதிகாரிகள் அவர்களை அடித்ததாகவும் துன்புறுத்தியதாகவும், ஏன் நீங்கள் வந்து புகார் கொடுத்தீங்க அப்படி சொல்லி கண்டித்ததாகவும், அந்த விஷயம் ஒரு ஆங்கில நாளேடையில் எழுதப்பட்டு அதை பார்த்த நமது சென்னை உயர்நீதிமன்றம் தானாகவே முன்வந்து எடுத்து இந்த வழக்கை அந்த காவல் நிலைய அதிகாரிகளை கூட்டு, இதுதான் நடக்கிறதா, இங்கே புகார் கொடுத்தவர்களை துன்புறுத்துவதுதான் உங்களுடைய வேலையா, உங்களுடைய பவர் இதுதானா, இதை நீங்கள் வழக்கு விசாரிக்க வேண்டாம்னு அது தானாகவே விசாரிப்பதற்கான முகாந்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கு பொறுப்பானவர் யார், காவல்துறை வைத்திருப்பவர் தமிழக முதலமைச்சர், இதை பற்றி பேசுவாங்களா, எந்த அளவுக்கு நிலைமை சீர்கேடாக இருக்குங்கிறது காவல்துறையில் வந்து, அதாவது மக்களுக்கு வந்து நன்மை செய்ய பாதுகாவலனாக இருக்க வேண்டிய காவல்துறை அவர்களுக்கு எதிரிகளாக மாறுவது என்பதுதான் மக்களுடைய உணர்வாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் தான்.